வணக்கம். சஞ்சோன் ஆம் ஆத்மி. இது பார்த்தீங்கன்னாக்க தமிழகத்தில் நடந்த ஊழல் குறித்து ஒரு புத்தகம் வெளியிடுறாரு. மூத்த பத்திரிகை ஆசிரியரும் இன்றைக்கு உள்ளாட்சி அலசல் என்கின்ற வார பத்திரிகை நடத்தி வருகின்ற வி அன்பழகன் அவர்கள் துணிச்சலாக தமிழகத்தில் நடக்கின்ற ஊழல்களை ஆர்டி ஆக்டு, அதாவது தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலம் தகவலை பெற்று அதிலிருந்து ஊழலை கண்டுபிடிச்சு புத்தகமாக வெளியிட்டார். அதேமாரி தமிழக அரசு 15,000 கோடி ஊழல், இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமாக தான் இதில் உள்ள ஆதாரங்கள் இருக்குது. தன்னுடைய உள்ளாட்சி அலசல் வார பத்திரிகை மூலமும் இவர் வந்து ஊழலை வெளியிடுறாரு. பார்த்தீங்கன்னா இது வந்து 50,000 கோடி, இதெல்லாம் நம்ம கேட்டாலே தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ள பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான ஆதாரங்களை வைத்து தான் இவர் வெளியிடுகிறார். அதுவும் வெறும் அரசியல்வாதிகளை மட்டும் இல்லாமல் ஆளுநர் மாளிகையில் கூட அவர் போயிட்டு என்ன ஊழல் நடந்திருக்குதுன்றதையும் அவரையும் அதையும் சொல்கிறாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஏப்ரல் மாதம் வந்து 500 கோடி 5,000 கோடி இது பார்த்தீங்கன்னாக்கா 5,000 கோடி லஞ்சம் பெற்றதுக்கான ஆதாரங்களோடு அவர் வெளியிடுறாரு. இதெல்லாம் வெளியிட்ட பிறகு அவருக்கு என்ன மாதிரி கொடுமை நடந்திருக்குன்னா, ஊழல் கைகள்லாம் உயர்ந்து 26ஆம் தேதி அவர் காலையில், அதாவது 26/4/2017 அன்று காலையில் 8:30 அவர் கைது செய்யப்படுகிறார். எப்படி கைது செய்யப்படுகிறார்னா, அவர் பால் வாங்கிறதுக்கு வீட்டிலேருந்து ரோட்டுக்கு வரும்போது நடு ரோட்டில் வச்சு அவரை 4-5 பேர் கொண்ட குழுவாக அவரை அடித்து நொறுக்கின அளவுக்கு காரில் பிடிச்சி தள்ளி கைது செய்கிறாரு. இதை அவங்க வீட்டார் வந்து காவல் நிலையத்தில், பூந்தமல்லி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கும்போது, இல்லைம்மா வந்துடுவார் வந்துடுவார்னு சொல்லி 3-4 மணி நேரத்துக்கு அப்புறம் கோயமுத்தூர் ஆலந்துறை என்ற கிராமத்தில் இருக்கிற ஒரு காவல் நிலையத்தார் அவரை கைது செய்திருக்கத்தான் சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா கைது செய்து உள்ளவே வந்துட்டு புகார் மேலே புகார், இது வரைக்கும் ஒரு 150 புகார்கள் பொய் புகார்கள், ஆதாரமில்லாத புகாருக்கு 150க்கு மேலே சிஎஸ்ஆர் காப்பி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 32 இடத்துல வந்து எஃப்ஐஆர் காப்பி பதிவுபட்டிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோயமுத்தூர்லேருந்து இப்போ புழல் ஜெயிலில் மாற்றிருக்கிறாங்க. அந்த அம்மாவை வீட்டில் போய் பார்க்கும்போது, அவங்கள பற்றி விசாரிக்கும் போது பொல பொலன்னு அழுதுட்டாங்க. அவங்க கடைசியாக சொன்னது, என்னுடைய கணவர் நலமாக புயல் ஜெயிலிருந்து வெளியே வருவாரா என்பது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுட்டு சொல்கிறாங்க. இவர் செய்தது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் நடக்கின்ற ஊழல்களை ஆதாரங்களோடு வெளியிட்டது தான் அவர் செய்த தப்பு. ஆனால் அந்த மாதிரி ஒரு துணிச்சலான ஒரு மூத்த பத்திரிகையாளருக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கொடுமை இந்த தமிழகத்தில் நடந்திருக்கிறது. இதெல்லாம் நான் வந்து மீடியா மறைத்திருந்தாலும், நாங்கள் ஆம் ஆத்மி கட்சி ஊழலுக்கு எதிரானவர்கள், இது போன்ற சம்பவங்களை எங்களால் பார்த்து இருக்க முடியலன்றதுனால இதன் மூலமாக மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட வந்து சேர்க்குறோம். இது போன்று தமிழகத்தில் நடக்கிற ஊழலை வந்துட்டு தைரியமாக வெளிக்கொண்டு வர பத்திரிகாசிற்கு நம்ம வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். தயவுசெய்து இரு கரம் கூப்பி கேட்குறேன், நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், அதிக மக்கள்கிட்ட இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம்.